கோபால் சார் அவர்கள் எழுதிய ஒரு வசனம், அதையும் சொல்றேன், அதையும் நீங்க கேளுங்க. 10 பேர் உட்கார்ந்திருக்காங்க, அதுல ஒருத்தன் ஆரம்பிக்கிறான். நீ நம்முனா நம்மு நம்மாட்டிப்போ, நீ அண்ணன் கசியோ தம்பி கசியோ அத்தை பத்தி நம்மளுக்கு ஒண்ணு. கோராசாமின்னு ஒரு ஆள் வந்துகிறார் பா, வெள்ளாங்கா மரத்தடியில புந்துகிறாரு, தம்மா துண்டு அரவெட் பசங்களை ரெண்டு பக்கத்துல குந்த வசிக்கிறாரு, வீதி இது எடுக்கிறார்ப்பா, அப்படியே பீறாரு. அது குங்குமமா விழுவுதுன்னா அது இன்னாது இன்னாது மழுமை இல்லை. அப்பால உண்டியாப்பட்டில துட்டு போட சொல்லிக்கிறார்பா, சனங்கள்லாம் உண்டியாப்பட்டில துட்டு போட்டுக்கிறாங்க. அப்பால அந்த உண்டியாப்பட்டியும் காணும், அந்த கோவராசாமியும் காணும். அது இன்னாது இன்னாது மழுமை இல்லை அப்படின்னா வருதேன். அதுக்கு இன்னொருத்த சொன்னா, இன்னாடா மழுமை கண்ட உண்டியா பொட்டிய தூக்கிக்கின்னு ஓடிக்கிறான், அதுல இன்னாடா மழுமை கண்ட ஆறாவன் கோவராசாமி, மிந்தா நாள் மாறுநாய்கறி மில்ட்ரு கடையில குந்திக்கினே, வர்த்தக்கறி கொண்டா பொராட்டா கொண்டா சால்னா கொண்டா அத்தை கொண்டா இத்த கொண்டான்னு பிளேக் ஏட்ல உள்ள தள்ளிக்கினு கவர்னர் பேடி வேற லெப்ட்ல வச்சு இஸ்துக்கினுக்கிறான்பா. ஆளுங்கள்லாம் நாஸ்டா துண்ணுங்கனே போயிங்கன்னுதாங்கிறாங்க, சப்ளையர் நின்றுங்கன்னுதாங்கிறாரு, மாறுநாயகர் குந்திங்கன்னுதாங்கிறாரு, சோமாரி துண்ணுங்கன்னுதாங்கிறான். நல்லா துண்ணுங்கனே பழுப்புல கைய கைவிங்கனே கல்லாப்பட்டி ஆண்ட வந்து நின்றுங்கனாம்பா. இன்னாப்பா துட்டை எடுனாரு மாறுநாயகர், அங்கேயும் விவீதி எடுக்கிறான், அங்கேயும் பீறான்ப்பா. இன்னாடா விவீதி பீற, அத்தை தான் நான் இங்க மூட்டை மூட்டையா வசிக்கிறேனே, துட்டு தாப்பா கொஞ்சம் கம்மியாக்குது, அத்தை எடுத்து கடாசு அண்ணாரு மாறுநாயகர், அண்ணாரா மாறுநாயகர் எடுத்தான் ஓட்டம் உடுவாரா மாறுநாயகர், அவர் இன்ன ஆளு பட்டாளத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்த ஆளு, ஒரு காலத்துல கட்டப்பாறையாலேயே கரலா கட்ட சுத்தினவர், விடுவாரா புறான்னாரு. சப்ளே தெத்த இவன் ஓட, சப்ளே தெத்த இவன் ஓட, சப்ளே தெத்த இவன் ஓட, ஒடினேங்கிறாம்பா. நம்ம காக்கா கண்ணு மேஸ்திரிமாவே மொழி வளைஞ்சான் இல்லப்பா, அவன் வந்தாம்பா, அவன்ல தடுக்கி இவன் உயிர்ந்தாப்பா. புடிச்சு பார்த்தா தாடி பிசுபிசுவா, பார்த்தா தம்மா தூண்டு அறியாத பையன். அவங்க நைனா கூட திண்டிவனத்துல நெல் வியாபாரம் பண்ணிக்கிறாராம், அந்த ஆள் கையில கோசிக்கின்னு வந்துக்கிறானாண்டா. அவனாடா கோவராசாமி, அவன் கதை எனக்கு தெரியாதுன்னு நீ என் கையிலேயே கதை ஓடுறியே, இன்னாடா இன்னாடா இன்னாடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, நான் இப்ப செத்து பண்ணா கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இதை இந்த பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்லி, என் பிள்ளைகிட்டையும் சகோதரன்கிட்டையும் சொல்லி, இந்த ரெண்டுக்கு கதையும் சொல்லி, நான் எனக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி நன்றி.